நல்ல ஒரு ஞானஸ்தே சரியா சீராப்ல இல்ல என்ன எல்லாத்துலயும் எது செஞ்சா சுத்தமா செய்யணும் ஃபர்ஸ்ட் நைட் கூட சுத்தி உள்ளதே அங்க மாமா வருவாங்க படுத்திருந்தே அடி சூப்பரா கலப்புறீங்களே அடி திறந்த கட்டார் மட்டார் விழுகுது அப்புறம் அருள் இருக்கும் குழந்தை நீங்களே சுகம் இல்லாம கிடந்தீங்கன்னா எனக்கு யாரும் சுகம் கொடுக்கணும் வண்டி கரண்ட்ல இருக்கா செட்டுக்கு போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலாம் ஏதோ அரைக்கண்டா வரதா கேள்விப்பட்டேன் தப்பு இல்ல மாசத்துல ஒரு நாள் சடவுன் அவருக்கு சாகசம் தான் இல்லைனாக்கா பராமரிப்பு பார்க்க முடியாது ஆயுள் கல்லும் அனுப்பு ஸ்ரீ கிடைக்கும் பொன்னமராதி ஆழ்மத்துக்கு அடுத்தபடியாக இந்த நாடக குழுவை மிகவும் சீரோடு சிறப்போடு ஒவ்வொரு வார்த்தையினுடைய வாசகர்களும் அவர் கொடுக்கும் ஞானமும் அவருடைய பாடலையும் இன்னமும் மக்கள் பணியில் இருந்து விடுபட முடியாமல் ஹரிகரன் பவுன் என்றால் ஒரு கூட்டம் இது மறக்க முடியாத ஒரு சங்கதி அடுத்து பொம்பளை வேஷம் என்றாலும் பெண் மாதிரியே ஒரு ஆடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பெருமையை தேடி தந்த எனது உடன்பிறாத அன்பு சகோதர அரியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பார்த்து நான் கூட அடுப்பு மோதிரம் கூட போறோம் பார்த்து இருக்க காசும் பணமும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இந்த நிரந்தரமான இந்த அன்பு ஒண்ணுதான் அது ஒரு அன்புக்கு மனமார்ந்த நன்றி நன்றி என்னால் இயன்றவரை உங்கள் மனதை திருப்திப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு தொழிலை தொடங்குகிறேன் எங்களை திருப்திப்படுத்துறேன் வேற எதுக்கும் கூப்பிடப்படாது திருப்திப்படுத்துறோம்னா உங்க பழக்கம் எனக்கு தெரியும் உடனே அதுக்கு தான் காத்துக்கு கிடப்பீ ஆமா எங்கேயும் கம்பெனி ஒருத்தர் வருவாரு அழகான என்ன கம்பெனி மன்னாரன் கம்பெனி அப்படிதான் தெரியுது ஏ ஜில்ஜல் ஜில்ஜல் ரமாமணி ஏ ஜில்ஜல் ஜிகர்தண்டா அடி ஹலோ அண்ணே குறைச்சிருக்கு நீ அம்மா நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கியா இருக்கு ஏன் இவ்வளவு சளிப்பு வருத்தமா சொல்ற அதானே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே சிரிக்க முடிஞ்சாத்தான் சிரிப்பேன்ல ஏன் என்னாச்சு மனசு நிம்மதி இல்ல ஏண்டி உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன் தீர்த்து வச்சிருவியா ஏன் வைக்க முடியாதா பொம்பளைனால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது வைக்க முடியாதான்னு கேட்க கூடாது என்ன தப்பு பொம்பளையாட்டம் தெரியலையே
அப்படி நீ தான் சொல்ற ஏமா இந்த உலக பிராணியா இருக்க நீ அப்ராணி முள்ள பாம்பராணி முள்ள நரக்கத சொல்ற நீயே கேளு நல்ல கேளு எல்லார மாதிரியும் வாழ்க்கையில நானும் வசதி வாய்ப்பா முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன் இது தப்பா இல்ல 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 நாலு பேர் மாதிரி நானும் காசு பணம் சம்பாரிச்சு பேங்கல போடணும்னு நினைச்சேன் இது தப்பா இல்ல 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 நானும் நாலு பேர் மாதிரி மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன் இது தப்பா இல்லடி நான் செய்யாத தொழில் இல்லடி அப்படி என்ன தொழில் செஞ்ச நான் ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடையில இருந்து பொட்டி கடை வரைக்கும் வச்சு பார்த்தேன் ஓடுச்சா எல்லாம் படுத்துருச்சு படுத்துருச்சா மனசு ரொம்ப வேதனையா போச்சு மனச தளரக்கூடாது இந்த நேரத்துல எதுவுமே ஓடல நம்ம வாழ்க்கையில எதுவுமே யோகம் இல்லாதவ ஏன் அப்படி சொல்ற இனி மேல உசுரோட இருக்க கூடாது நம்ம மருந்து குடிச்சிட்டு செத்தரலாம் முடிவு ஐயோ ஏய் 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 இந்த முடிவு எடுத்த பக்கத்து வீட்டுக்கார பையனை வரைச்சோம் எதுக்கு அந்த பையனை வரைச்சோன்னு மறந்து அவத்த நம்ம போய் கடையில கேட்ட கொடுக்க மாட்டாங்க வயசுல பையனை கேட்ட கொடுத்தாரா அப்படின்னு அந்த பையனை அனுப்பிச்சு விட்டேன் போடாத மின்ன ஒரு 200 ரூபா காசு கொடுத்து விட்டு 200 ரூபா போய் ஒரு ஓட்டா கோட்டை வாங்கிட்டு வாடா அப்படின்னு அது எதுக்குடி மருந்து குடிச்சிருக்காங்க நீ சொன்ன மருந்து இந்த மருந்து அந்த மருந்தா சாகரது சாகரம் கழுது அது ஒரு ஆசை மனசுல இருக்கு அதையும் கலந்து குடிச்சு பொம்பளை குடிச்சா குடும்பம் விளங்குமா சாகத்தானே போறான் வாங்கிட்டு சொன்னேன் அவனும் போய் வாங்கிட்டான் ஒரு வாங்கிட்டு இருக்கா வேற ஒண்ணு வாங்கணுமா 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கூடாது 10 ரூபாய்க்கு எலி மருந்தா என்ன அது கூட இருக்கு இது காசு கம்மியா இருக்கு அதான் இது 185 ரூபாயா அப்புறம் வாங்கிட்டு சொன்னேன் அக்கா வேற என்ன வேணுமா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கிடான்னு சாம்பாரோட இருக்குடி ஒம்பட்ட கூடாது இல்ல யாரு நீ மருந்து குடிக்க போனியா இல்ல சலக்கடிக்க போனியா அவனும் அப்படித்தான் கேட்டேன் ரெண்டு ஒண்ணு தாண்டா தள்ளி வாங்கிட்டு வந்து கொடுறான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கட்டிங்க ஊத்தி எலி மருந்து ஊத்தி அதுலயே ஊத்துனியா கலரை கலந்து கலக்கி விட்டு உள்ள விட்டு ஆட்டினேன் பாத்துக்க என்னது வரல ஆட்டிட்டு எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல பக்கத்து இருக்கிற கிளை வந்து தட்டி புரியலையே எனக்கும் புரியாம தான் கேட்டேன் என்னடின்னு எல்லாம் படுத்துருச்சு படுத்துருன்னு சொன்னியா அந்த தொழில் செஞ்சியா அப்படின்னா எனக்கு இப்பவும் புரியலையே விளையாட்டு முண்டா எனக்கும் புரியல என்னடின்னு அப்ப சொல்லிட்டு அவர் சொன்னா எல்லாம் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே அப்ப சொன்ன இந்நேரம் நீ மருந்து குடிச்சிட்டு செத்துருந்தேனா இந்த உடம்பு கொண்டு என்ன செய்வாங்க ஒன்னு எரிச்சிருப்பாங்க என்ன போச்சிருப்பாங்க அதான் நானும் சொன்னேன் அப்ப அவர் சொன்னா வெட்டியா மண்ணுக்குள்ள வர உடம்பு தானே ஆண்டவன் கொடுத்து பெரிய வரப்பிரசாதம் இந்த உடம்பு ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ண கூடாதுன்னு கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க ஒரு பொம்பளை நான் தெரியாம கேக்குறேன் அந்த பொம்பளை தான் அப்படி சொன்னா மீன் ஈடு போட்டு வந்திருக்கேன் உனக்கு என்னப்பா எனக்கு சாகிறது முன்பு இருக்காத எனக்கு மனசு வருத்தா அடிச்சு நீங்க இந்த நம்பர் நான் பிளக்ஸ்ல பார்த்தேன் சொல்றேன் முண்டை என்ன விஷயம் நீ நான் இப்ப ஆதி ஆம்பளை கூட கூச்சப்பட்டு பேசிருக்கேன் பொட்டச்சி நீ ஓபனா நமக்கு எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறேன் நாங்க இது ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5 பேரா ரைட் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல தலைக்கு 1000 ரூபா மணிக்கு 5000 ரூபா அப்படின்னு 5 பேருக்கு நீ ஊன்னு சொல்லிட்டியா நமக்கு என்ன நமக்கு ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு தெய்வம் மாதிரி பெரிய இந்த தொழில் கஷ்டமரமா என்ன கொஞ்சம் காசு குறைக்க முடியுமாங்க அப்படின்னா 10 பைசா குறைக்க மாட்டேன் அந்த விஷயத்துல கராரா இருக்கு ஐயோ 10 பைசா குறைக்க மாட்டேன் தொழில குறை இருந்தா கேட்டுக்கோ அப்படின்னு ஆமா ஆமா பெரிய பிசினஸ் வச்சு நடத்திக்கிறதா தொழில குறை இருக்கு அவனும் சரி வாங்கிக்கிங்கன்ட்டு சரி அட்ரஸ் சொல்லு நானே நேரடியா வந்துடுறேன் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க என்ன அட்ரஸ் ஆலமரம் சந்து அரசமரம் பந்து எழுத்தரச்சாம்பட்டி போஸ்ட் அமுக்கரவட்டி தாலுக்கா கொடுத்தாங்க என்னடி ஊர் இதெல்லாம் கேள்விப்படாத ஊரா இருக்கு எனக்கு புதுசா இருக்குன்னு பாத்தேன் கரெக்டா நம்ம நடந்து போன தானே அப்புறம் ஆட்டோ ஓல ஆட்டோ வந்துச்சு என்ன ஆட்டோ ஓல ஆட்டோ இப்படி ஒரு ஆட்டோவா இருக்குது இருக்குல்ல நம்ம போறது அதுதான் போறோம் அந்த ஆட்டோவிலையும் போயிட்டோம்னா போட்டோம்
كلام بونا من كندا وانت نبارجا நமக்கு ஒரு தலைக்கு 1000 ரூபாய் ஒவ்வொரு கஸ்டமர் நமக்கு தெய்வம் மாதிரி ஐயய்யப்பா அதுல போய் ஒருத்தன் உட்கார் அப்படினா என்ன போவான்ற தொழில் கொண்டாக்கா அவன் பண்ணக்கார நான் அதான் நீ மரியாதை நான் காம்பிரண்ட் திருமணல்ல சரி ஒருத்தன் வந்து மட்டார்னு கதவை அடைச்சிட்டான் ஐயய்யோ கதவை அடைச்சி பூட்டி சாவி வெளிய எறிஞ்சிட்டாங்க எதுக்கு வெளியில எறிஞ்சா அப்புறம் எப்படி கதவு திறக்கிறது என்ன செய்ய முடியும் ஒருத்தன் வந்தா நல்ல வளத்தி என்ன ஒண்ணே விடவா அதுக்கு தான் கூட்டி போயிருக்காங்க இல்ல நீ ஒண்ணே விட உயரமானவனானு கேட்டேன்டி ரெண்டு அடி ஒசர ஆத்தாடி கையெல்லாம் சாட்ட சாட்ட மாதிரி அப்ப விரல்லாம் நீல நீலமா இருக்குமே உனக்கு என்னப்பா போனது நான் இல்ல குட்டியா ஒரு அரை சக்கரோட சப்புண்டு சுத்தி மயக்க வந்து கட்டல போய் மல்லாந்து நீ எல்லாம் குப்பலையா நான் தெரியாம தான் கேக்குறேன் விழுந்தது விழுந்த கீழே விழுகாம எதுக்கு நீ போய் கட்டல போய் விழுந்த ஆமா மயக்க வர்றவங்க இடம் பார்த்து எனக்குள்ள இடம் நல்லா இருக்கானு கூட்டி விட்டு அதுல விழுவாங்க அப்போ பொசிஷனோட தான் படிப்பேன் மயக்க வந்து அப்படி தடா விழுவாங்க லூசு மட்ட மலக்க கிடக்க மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்க ரெண்டு செய்யா என்னாச்சு டி அரி கை ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க ஐயோ கால் ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க ஐயோ கைய கால கட்டிட்டாங்க ஏண்டி ஏய் கைய இழுத்து கட்டிட்டாங்க கால இழுத்து கட்டிட்டாங்க வாய் சும்மா தான இருக்கு கத்த வேண்டியது தான காப்பாத்த காப்பாத்த கத்த வேண்டியது நீ எப்படி கத்துவேன் ஏய் வாயில வச்சு அமுக்கி இருக்காங்க ஏதே இப்படி துணிய வச்சு நல்ல வேலை துணி அமுக்கினாங்களே வேற இத்தாமிங்க ஐடியா பண்ணிருக்காங்க மயக்கம் தெளிக்கட்டும்னு வெயிட் பண்ணிருக்கேன் நல்ல துணிய வச்சு அமைக்கிருந்தாலும் பரவாயில்ல துண்டு வேடி இருக்காங்க உள்ள கிடைக்கல சரி அந்த பத்து பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு ஆறு மாசமா லாரியில கிளீனரா ஓடி ஆம்பளருக்கு சரியான ஆளு பத்தியா குளிக்கல ஒல்லல அன்னைக்குதான் வண்டியில இறங்கிருக்கு ஆம்பளை அந்த டவுசர் தீயில ஓட்டாலும் வேகாது உலகம் என்னால துப்பவ முடியல முழுங்கவ முடியல வெளியே வர மாட்டேங்குது என்னது அந்த வாடையை வச்சு அது லாரி செய்வோம்னு கண்டுபிடிச்சிருக்க பாரு டீசல் வாடகை தெரியும்ல அப்படியே இப்படி கண்ணுல கடக்கண்ணுல பார்த்தேன்ல ஒரு தைரியம் என்ன தைரியம் பத்து பேர் தானே மீறி போனா 55-50 நிமிஷம் தான் ஒரு மணி நேரம் கூட வர்றாரு இப்படி வீட்டுல டைம் கரெக்டா சொல்றேன் அவங்க முகர கட்ட தெரியுது இல்ல உள்ள போற அம்புட்டு பான்பராக்கு ஆன்சா கடக்கு அப்புறம் அம்புடுத்தே லட்சம் இருக்கு சரி போயிடலாம்னு நினைச்சேன் சரி பத்து பேர் வந்தாங்க சரி முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் சரியா முதல்ல ஒருத்தர் வந்தான்ல ஆமா அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு வரிசையில் நிக்கிறியா அறிவா பேசுறீல எந்த தொழிலுமே கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ணம்னு வச்சுக்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க இருந்து நம்மளை காப்பாத்திருப்பாங்க இப்ப நீ போயிருந்தீல நீ ஒரு கூட ஒரு பொம்பளை குடிட்டு வந்து அவன் உன்னை காப்பாத்திருப்பாளா இல்லையா அதுக்குதான் உன்னை கேட்கலாம்னு யோசனை ¡Gracias!
அது விட்டான் டேப் மட்டும் உருவிட்டு வருது. சுத்தி விட்டாலும் டேப் மட்டும் உருவிட்டு வருது. கொச்சி மட்டும் தான் அன்னைக்கு அது கூட விழுந்துக்கிறோம்.
அண்ணன் நல்ல அண்ணன் ஒரு வரல கணத்துக்கு சுத்தனே அப்பதான் உள்ள போகும் மைக் ஓட்டை தள்ளுன மாதிரி நல்ல அமுத்து தள்ளுனே உள்ள இது மாதிரி உனக்கு உதவாம ஐயோ இந்த நேரத்துல போடக்கூடாது என்ன இல்லப்பா அவ்வளவுதான் ரெண்டு பேர் சேர்ந்து சித்தரையே நிக்க மாட்டேங்குது வாங்க அவ்வளவுதான் அங்க கதி இன்னும் அஞ்சு பேர் சேர்த்து சுத்தினாலும் அங்க நிக்காது எனக்கு தெரியும் அவன் லட்சணம் தெரியாது எனக்கு எவ்வளவு காலமா அவனை பாருங்க ஆமா நிஜ அந்த மைக்கு இது ஒண்ணு நாட நான் போய் பார்த்தா சுத்திட்டு இருக்கு டவர் கிடைக்காத ஏரியால கூட சுத்திக்கிட்டே தான் இந்த கேபிள் உள்ளது இல்லடி இது வேற வெளியே வந்துகிட்டு இருக்கு நம்மளும் நல்ல தள்ளு உனக்கு என்னப்பா மாட்டேன் பறந்து கொண்டு வரவே பார்த்து கொண்டு இந்த இடத்துல நாம எல்லாம் சேர்ந்து விளையாண்டு விட்டு எப்படி வாங்கிக்கிறது தெரியுமா சொல்றேன் Thank you.
நீங்கள் பரணுக்கு செல்லுங்கள். நாங்கள் வெளிக்காவலையில் அமர்கிறோம். சரி. யாராயிடும் வந்தால் வந்தா எங்களை அறிமுகப்படுத்த. சரி மாசண்டு வரோம்.